இலங்கையில் ஏற்பட்ட பல்வேறு ஆட்சி மாற்றங்கள், இலங்கையில் ஏற்பட்ட பல்வேறு அரசியல் நெருக்கடிகளில் முகம் கொடுத்த மஹிந்த ராஜபக்ஷ குடும்பத்தினர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன என்ற கட்சியை ஆரம்பிக்கின்றார்கள். அதனூடாக ஜனாதிபதி வேட்பாளராக அமெரிக்க பிரஜா உரிமையை கொண்ட கோட்டாபய ராஜபக்ஷவை முன்னிலைப்படுத்துகின்றார்கள். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் எண்ணத்துடன் கோட்டாபய ராஜபக்ஷ தனது அமெரிக்க பிரஜா உரிமையை ரத்து செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தார். இலங்கை அரசியலமைப்பின் பிரகாரம் இரட்டை பிரஜா உரிமையோ அல்லது வெளிநாட்டு பிரஜை ஒருவருக்கோ இலங்கையில் நடைபெறும் தேர்தல் ஒன்றில் போட்டியிட முடியாது. இந்த நிலையில் தனது பிரஜா உரிமையை ரத்து செய்வதாக கூறி ஆவணங்களை முன்னிலைப்படுத்திய போதிலும் எதிர்த்தரப்பினர் அவர் தொடர்ந்தும் அமெரிக்க பிரஜை என்ற விமர்சனங்களை முன்னிலைப்படுத்தியிருந்தனர். எனினும் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட போதிலும் அந்த வழக்கும் தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து உயர்நீதிமன்றத்தில் இறுதி தருணத்தில் கூட வழக்கொன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையிலேயே கோட்டாபய ராஜபக்ஷ தற்போது ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். குறிப்பாக இலங்கை வரலாற்றில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அல்லது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையிலான கூட்டணி ஒன்று, அவ்வாறு இல்லை என்றால் ஐக்கிய தேசிய கட்சி தலைமையிலான கூட்டணி ஒன்றே ஆட்சி அமைத்திருந்தது அல்லது ஜனாதிபதியாக பதவி வகித்திருந்தது. ஆனால் இந்த முறை புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஆட்சி அமைத்து வரலாற்றில் இடம் பிடித்திருக்கின்றது. அத்துடன் இந்த ஆட்சியில் ஏற்பட்டிருக்க மாற்றம் காரணமாக பிரதமர் பதவியில் எந்தவித மாற்றங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு கிடையாது. குறிப்பாக நாடாளுமன்றத்தில் காணப்படுகின்ற பெரும்பான்மை ஐக்கிய தேசிய கட்சிக்கு காணப்படுகின்றமையினால் ஐக்கிய தேசிய கட்சி தொடர்ந்தும் பாராளுமன்றத்தில் பிரதமர் பதவியை ஏற்று வகிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. எனினும் எதிர்வரும் சில காலங்களில் பாராளுமன்றம் கலைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகளும் காணப்படுகின்றன. குறிப்பாக இன்றைய தினம் இந்த புதிய ஜனாதிபதி தெரிவின் பின்னர் ஐக்கிய தேசிய கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் 3 அமைச்சர்கள் தமது பதவிகளை ராஜினாமா செய்திருக்கின்றார்கள். குறிப்பாக மங்கள சமரவீர, அதே போன்று ஆர் என் ஃபெர்னாண்டோ, அஜித் பி பெரேரா ஆகியோர் தமது பதவிகளை ராஜினாமா செய்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் இலங்கையின் அரசியல் களம் சூடுபிடித்திருக்கின்றது. குறிப்பாக கோட்டாபய ராஜபக்ஷ பெரும்பாலும் நாளைய தினம் இலங்கையின் ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்து கொள்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. பிபிசி செய்திகளுக்காக கொழும்பிலிருந்து ரஞ்சன் அருண் பிரசாத்.